கடினமான காலங்களை கையாளுவது எப்படி? தசமபாகம் காணிக்கைகள் யாருக்கு சொந்தம்? கர்த்தருடைய குடும்பத்தில் அங்கத்தினர் ஆவது எப்படி? வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக புதகர் ஜான்சன், புதகர் சார்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை படிக்க இருக்கிறோம். அநேகமாக இதான் கடைசி பாடமாக இருக்கலாம். பாஸ்டர் ஜான்சன் துவக்கி வைங்க. 12வது பாடம், பாடத்தின் தலைப்பு விசுவாசத்தின் வெகுமதிகள். மனன வசனமாக மத்தேயு தின சுவிசேஷம் 25:21 வசனத்தில், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம், இந்த பாடத்தின் அறிமுகத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன காண்பிக்கிறார் என்றால், இந்த இரட்சிப்பை இதோ நாம் ஏதோ சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிறதுனால் நமக்கு கிடைக்கிறது என்பதே கிடையாது. இது இலவசமாய் ஆண்டவர் ஈவாக நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த இரட்சிப்பை ஒரு மனிதன் எப்படி இழக்க முடியும் என்றால், அவனுடைய துர்ச்செயலின் மூலமாகவும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடப்பிக்கும் செயல்களின் மூலமாக இந்த இரட்சிப்பை அவனால் இழக்க முடியும். அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருந்து இதோ இந்த இரட்சிப்பை இழக்காதபடிக்கு விசுவாசத்திலே நாம் இன்னும் ஈடேறி நற்கிரியைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நடப்பிக்கிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் மேன்மையான பலனை நமக்கு காண்பிக்கிறார். கிறிஸ்து மீண்டுமாக இரண்டாவது விசை திரும்பி வரும்பொழுது அவனவனுக்கு அளிக்கும் பலனை அவர் தம்முடைய கையிலே கொண்டு வருகிறார் என்று சொல்லி திருவசனம் நமக்கு காண்பிக்கிறது. அவ்வகையிலே அந்த மேன்மையான பலனுக்காக நீங்களும் நானும் உழைக்க வேண்டும். அந்த பலன் நிச்சயமாய் கிடைக்கும். இம்மையிலும் அதை தேவன் கொடுப்பார், மறுமையிலும் தேவன் அதை கொடுப்பார், நீதிமான்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நிச்சயத்தோடு உண்மையும் உத்தமமாக இருக்கிறதுனால் பலன் உண்டு என்பதை இந்த பாடத்திலே நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன், பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகும் முதலாவது கேள்வி, பலன் அளிக்கிற தேவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த காலாண்டு முழுவதுமாகவே நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் எப்படி நிர்வகித்து வருகிறோம் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இந்த பொறுப்புகளில் நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து ஆண்டவர் அதற்குண்டான பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எபிரேயர் 11:6 விசுவாசத்தோடு தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் வெளிப்படுத்தல் 22:12 ஏசாயா 40:10 ஏசாயா 62:10 சொல்லக்கூடியதன் என்றால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி நான் அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறார். இந்த பலன்களை குறித்து தான் அடுத்த அந்த ஏசாயா 40:10 வசனத்திலும் ஏசாயா 62:11 வசனத்திலும் சொல்லப்படுகிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அளிக்கும் பலன் ஆசீர்வாதமானதாகவும் ஆவிக்குரியதாக இருக்கும். அது நன்மை செய்தவர்களுக்காக இருந்தாலும் சரி, தீமை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பதற்காக அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். த கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க, 674வது பக்கத்தில், அவருடைய நீதியின் வெகுமதி மனித மொழிகளினால் விவரிக்க முடியாததாக இருக்கிறது. அதை பிடித்து கொண்டவர்களுக்கே அதை அறிந்து கொள்ள முடியும். அந்த வெகுமதி வரையறுக்கப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் மோட்சத்தை புரிந்து கொள்ள முடியாது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் எந்த நிலையில் எனக்கு ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்துருக்காரோ அந்த பொறுப்புகளை நான் எந்த அளவுக்கு சரியாக செய்கிறேனோ அதற்குண்டான பலன் எனக்கு நிச்சயம் கிடைக்கும். செய்யாவிட்டாலும் அதற்குண்டான பலனும் கிறிஸ்துவோடு கூட வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆல்ஸ், ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, கிருபையினால் ரட்சிப்பு, கிரியைக்கு தக்க பலன், இந்த இரண்டையும் எப்படி புரிந்து கொள்வது? இதில் தான் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறது உண்டு. என்ன ஃபஸ்ட்டு, நீங்கள் ரட்சிப்பு இலவசன்றீங்க,
ஆனால் நியாய தீர்ப்புன்னு சொல்லும்பொழுது நம்முடைய கிரியை வைத்து ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் என்று சொல்லுகிறோம். இல்லை, ஒரு காரியத்தை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். கிரியையினால் நாம் ரட்சிப்பை அடைவோம் என்றால் இயேசு சிலுவையிலே மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை தான் வந்து பவுல் அநேக நிருபங்களிலே எழுதி யூதர்களுக்கு காண்பிக்கிறார். யூதர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற சடங்கை வைத்தே நாங்கள் ரட்சிப்பை அடைந்து விடுவோம். அந்த சடங்கு வந்து ஒரு நிழலாட்டமாக தான் இருந்தது. பலி என்பது ஒரு சடங்கு. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கின்ற அந்த நியமனத்தை தேவனே ஏற்படுத்தி அதை கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இயேசு வந்து மரிப்பதற்காக அது ஒரு நியமனமாக கொடுக்கப்பட்டது. இப்பொழுது முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த இரத்தம் தான் நம்முடைய மனசாட்சியும் சுத்திகரிக்கிறது, நம்முடைய இருதயத்தை தூய்மைப்படுத்துகிறது. அப்போது நாம் தூய்மை அடைகிறதற்கு ஏதுவான பலனையும் மேன்மையும் கிறிஸ்துவின் மூலமாகவே, அவருடைய விசேஷித்த கிருபையின் மூலமாகவே நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக வரும்பொழுது கிறிஸ்துவை நாம் மறுதளிக்கக்கூடாது. அப்போ நம்ம துர்ச்செயல்கள் செய்கிறோம் அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்கிறோம் என்றால், ஒரு வகையிலே நமக்குள்ளாக இருக்கும் கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணுறோம், மறுதளிக்கிறோம். அல்லது நமக்குள்ளாக கட்டளையிட்டிருக்கும் ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிற அனுபவம், இந்த அனுபவத்தின் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் நம்முடைய கிரியை என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறார். இதோ நாம் சாட்சியுள்ள கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது தேவன் அதை அங்கீகரிக்கிறார். அதற்கு இன்னும் மேன்மையான பலன் கிடைக்கிறது. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே என்ன செய்கிறாரு அப்படின்னா, நற்கிரியைகளை உண்டாக்குகிறார். அதை வந்து பிலிப்பியர் 1:5 சொல்லும்பொழுது, நம்மில் நற்கிரியைகளை துவங்கினவர் கர்த்தருடைய நால்வரியந்தும் நடத்துவார். அப்போது சுய கிரியையும் உண்டு, கிறிஸ்துவினால் ஏவப்பட்டு அவருடைய ஆவியானவருடைய பலத்தினால் செய்கிற கிரியைகளும் உண்டு. இவரெண்டையும் வித்தியாசம் தெரிந்து கொள்ளும்பொழுது தான் நியாய தீர்ப்பில் நம்ம வந்து ஒரு சமாதானத்தோடு நிற்கிறதற்கு பலன் உண்டாகும். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் பிரியமானவர்களே, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக நாம் நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாமா? ஜான்சன், உங்களுக்கான கேள்வி என்னென்னா, பலனை எதிர்பார்த்து காத்திருக்கும் நமக்கு முன் இருக்கும் தெரிந்தெடுக்கும் சுதந்திரம் என்ன? ஏன் நடுநிலை இருக்கக்கூடாது? மனிதர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நித்தியத்துவம் காத்திருக்கிறது. அதில் ஒன்று வேதமுறைப்படி நித்தியம், இரண்டாவது மரணம். இது ரெண்டில் நாம் எதை தேர்ந்தெடுக்கணுமோ அதுக்கு தான் போவோம். இதில் நடுநிலை என்பது அல்ல. இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் என்று சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதுபோல் ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என்று சொன்னால் அது நிச்சயம் ரெண்டுமே ஏதாவது ஒன்றுக்கு தான் கொண்டு செல்லும். ஒன்று அனலாக இருக்கணும், இல்லை குளிராக இருக்கணும், வெது வெதுப்பாக இருந்தாலும் அதை வந்து நடுநிலை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது நடுநிலை அல்ல. ஏதாவது ஒன்றில் இருக்க முடியுதான் ஆண்டவர் கேட்கார். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபையின் வரமோ தான் அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால் உண்டான நித்திய ஜீவன். நான் பாவம் செய்வேனானால் நான் மரணத்தை தெரிந்து கொள்கிறேன். நான் தேவனை தெரிந்து கொள்வேனானால், தேவனை வழிபடுவேனால், தேவனை பின்பற்றுவேனால் எனக்கு நித்திய ஜீவனை நான் தெரிந்து கொள்கிறேன். அதேபோல் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னால், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது எனக்கு நித்தியம் கிடைக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை நான் புறந்தள்ளி அவரை பின்பற்றாதபடி நான் உலகத்தோடு சென்றேனால் எனக்கு மரணம் என்பதை நான் எனக்கு நானே நான் நிச்சயித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருந்தாலும் நித்தியத்தை தேர்ந்தெடுத்து அதை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சிந்தனை எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு தான் நித்தியத்துவம். அந்த சிந்தனை விட்டு வேறு சிந்தனை உள்ளவர்களிடத்தில் அந்த நித்தியத்துவை அவர்களால் அடைவது மிகவும் கடினமான ஒன்று. ஆகவே இந்த கடைசி காலங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எச்சரிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். நீ பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாவத்தை விட்டுட்டு என்னிடத்தில் வரும்பொழுது உனக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த இளைப்பாறுதலை தேடி நாம் போக வேண்டும். நம்ம எல்லாருமே செவன்டி அட்வென்டிஸ்ட் விசுவாசிகள், ஆண்டவர் வர வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறோம். ஆனால் இப்போ வந்தால் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையின் வாக்கு தத்துவம் நமக்கு கொடுக்கும் நம்பிக்கை என்ன? முதல் வருகையிலேயே அந்த நம்பிக்கையை அவர் உறுதி செய்து விட்டார்.
அந்த முதல் வருகையிலே அவர் மேசியாவாக வருவார் என்று சொன்ன பிறாடியே அவர் வந்து ஆட்டுக்குட்டியானவராக மறித்து நமக்காக இரத்தம் சிந்தி ஒரு மகா பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தி இப்பொழுது அவர் மகாபிரதான ஆசாரியராக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த பரிந்து பேசுதலில் என்ன செய்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நம்மை தூய்மைப்படுத்தும் பணியும் நம்மை சுத்திகரிக்கும் பணியும் ஒரு பிரதான ஆசாரியராக அவர் இருந்து நமக்குள் வாசம் பண்ணி அதை செய்கிறார். அவர் வந்து இப்போது பரலோக அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தாலும் இப்பொழுது அவர் நம்மில் வாசம் பண்ணுகிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையின் நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் நிச்சயத்தின் அடிப்படையில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அனுதினமும் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். கிறிஸ்து நம்மில் வாசம் பண்ணும்பொழுது அந்த சத்தத்தை நிச்சயமாய் நம்மால் கேட்க முடியும், நம்மால் உணர முடியும். தேவ பயத்தோடு நாம் வாழ்வோம். ஏதோ ஆயத்தம் இல்லாமல் நாம் வாழ போகிறது கிடையாது. அதுலேயும் யோவான் 14 அதுலேயும் குறிப்பாக 1-3 வாக்கியங்களை சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லும்பொழுது அவங்க ரொம்ப மன நொந்து போயிருந்த ஒரு சூழ்நிலை தான் இந்த வசனத்தை சொல்கிறார். என் பிதாவினிடத்திலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அதிலே நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக போய் ஆயத்தம் பண்ணின பிறகு நான் திரும்ப வந்து என்ன பண்ணுவேன், உங்களை நான் இருக்கும் ஸ்தானத்திலே கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த முதல் வருகையிலே வந்து அவர் தம்முடைய மேன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக 2 வருகையிலும் அவர் வருவார். அதை ஒரு பக்தன் சொல்லும் பொழுது, யாருக்கு பரலோகம் அப்படின்னா, இப்போ உண்மையிலேயே ஆயத்தப்படுறவங்களுக்கு தான் அந்த பரலோகம், ஆயத்தப்படாதவர்களுக்கு அது ஒருபோதும் கிடையாது. ஏனென்றால் அதை தேவன் இப்பொழுது ஆயத்தம் பண்ணி கொண்டு வருகிறார். அந்த ஆயத்தத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், வாழ்க்கையிலே நல்ல கிரியைகளை வெளிப்படுத்தி மற்றவர்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவாக அவர்களை தேவன் வசமாய் வழிநடத்துகிற கிரியைகள் நம்மிலே காணப்படணும். அதுலேயும் ஒரு கிறிஸ்துவன்ட்ட காணப்பட வேண்டிய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, என்னுடைய உடன் சகோதரனுக்கு எந்த விதத்திலும் நான் இடரலாக இருக்கக்கூடாது. ஏன்னா இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அஜாக்கிரதையாக இருந்து ஆண்டவர் வராருன்னு சொல்கிறேன், ஆனால் அந்த ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லுகிற காரியத்திற்கு ஏற்ற ஆயத்தம் என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா, என்னுடைய நிர்விசாரமே மற்றவர்களை என்ன பண்ணுது, பாவத்தில் தள்ளுகிறது. அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஜான்சன், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். யார் அந்த மனிதன்? அந்த பட்டணம் எங்கே இருக்கிறது? ஆபிரகாம் காத்திருந்தார். அந்த பட்டணம் பரலோகத்தில் இருக்கிறது. இங்கே பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேயிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் என்று பவுலார் பிலிப்பியர் எழுதிய நிருபத்தில் சொல்கிறார். பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து இருக்கிறது என்று யோவான் சொல்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:2 அவர் சொல்கிறார், இந்த நகரத்துக்காக ஆபிரகாம் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருந்தார். பரதேசியாக சஞ்சரித்தால் இந்த உலகத்தில் அது நிலைவரமான ஒரு சுதந்திரமான ஒரு நாடு என்பதை அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். அதுபோல் அவரை நேசித்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளவர்களுக்கு அவரால் கட்டப்பட்ட நகரம் அது. அது விசுவாச பிள்ளைகளுக்கு பரலோக வீடு, புதிய எருசலேமும். 1000 அரசாட்சியிலும் அதன் பிறகு புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் அதன் நித்தியத்துவத்தை அவர்கள் என்ன செய்வார்கள், அனுபவிப்பார்கள். நித்திய வாழ்க்கை வந்து பேக்கிங் அண்ட் மூவிங் கிடையாது. இங்கிருந்து நாம் பரலோகத்துக்கு எதையும் கொண்டு போக போகிறதில்லை. அந்த பரலோகத்திலேருந்து அந்த பூமிக்கு வரும்பொழுது எதையும் கொண்டு வருவதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவானவரே நமக்கு எல்லாமே. ஆன்லைன் சர்வீஸ்லாம் கிடையாது, ஒரு சர்வீஸும் கிடையாது. பேக்கிங் அண்ட் மூவிஸும் கிடையாது. இங்கேருந்து அங்கேயும் கிடையாது, அங்கேருந்து இங்கேயும் கிடையாது. லியோனார்ட் ரேவன் ஹெல் என்பவர் எழுதுகிறார், இன்று தேவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய அதிசயம் என்பது பரிசுத்தமற்ற உலகத்திலிருந்து பரிசுத்தமற்ற ஒருவனை தெரிந்து கொண்டு அவனை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் அவனை பரிசுத்தமற்ற உலகத்திற்கு அனுப்பி அதில் பரிசுத்தமாக இருக்க சொல்வது தான் அன்றைய வேலை. புதிய எருசலேம் எப்படி இருக்கும்? அது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சாப்டர். வெளிப்படுத்தல் 21 அதை மிக அழகாக தரிசனத்தில் ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த புதிய எருசலேமை விவரித்து சொல்லும் பொழுது மணவாட்டி என்று அதை காண்பிக்கிறார். அதே நேரத்தில் அது மணவாட்டியாகிய நமக்கு அங்கு ஒரு ஸ்தலமாக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் என்றால், இதோ பரிசுத்தவான்கள் எல்லாரும் களி கூறத்தக்கதான ஒரு ஸ்தலமாக இருக்க போகிறது. பரிசுத்தவான்கள் எல்லாரும் நாம் அதுக்குள்ளே போக போகிறோம். அதில் குறிப்பாக 12 அதற்கு இருக்கிறது. அந்த 12 யாருடைய பெயரில் இருக்குது அப்படின்னா, யாக்கோபின் பிள்ளைகளுடைய பெயரில் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த 12 வழியாக தான் நாம் எல்லாரும் அதற்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். நாம் ஏதோ ஒரு கோத்திரத்திலே நாம் இருக்கிறோம். அதில் நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, கிறிஸ்து
யூதா கோத்திரத்தின் வழியாய் வந்தபடினால் நாம் எல்லாரும் அந்த யூதா கோத்திரத்தின் வழியாய் பிரவேசிப்போம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த நகரத்திற்கு 12 தூண்களும் இருக்கிறது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு நகரம் என்று நிறைய டிஸ்கிரிப்ஷன் இதில் கொடுத்திருந்தாலும் அது ஒரு தூதனுடைய அளவுகோளோடு கொடுத்த பட்டிருக்கிறபடினால் நாம் பரலோகம் போகும்பொழுது தான் அதனுடைய நிஜத்தை நாம் உணர முடியும். அதில் இதில் வந்து ஒரு குறிப்பான ஒரு 3 விஷயத்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். என்ன அப்படின்னா அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதிலே பிரவேசிப்பது இல்லை. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் இந்த 3 விஷயங்களை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா தீட்டான காரியம். இந்த பொருளாசை என்பது ஒரு தீட்டான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட தீட்டு நம்மை அணுகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அருவறுப்பு, அருவறுப்பு என்று சொல்லுகிறது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். திருமண உறவு என்பது ஒரு பரிசுத்தமானது. அந்த உறவுக்கு வெளியில் மனிதன் விலகி போவான் என்றால் அது ஒரு அருவறுப்பாக இருக்கிறது. விக்கிரக ஆராதனையும் தேவனுக்கு என்னவாக இருக்கிறது? அருவறுப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட செயல்களுக்கு நாம் விலகி இதோ நம்மை காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்கள் எழுதப்பட்ட பரிசுத்தவான்களை நாம் அதில் பிரவேசிப்போம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு தேவன் மூலமாக அவருடைய வசனத்தினால் உண்டாகிறது. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானது, ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானது, இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சிகளை நம்ம கடந்து வரலாமா? அருமையான பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன், உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இயேசுவின் 2 வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உள்ள தொடர்பு என்ன? சீஷர்கள் வந்து ஆண்டவர் இடத்துல கேட்குறாங்க கேள்வி. 24:3 இயேசுவிடம் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். அந்த 24 முழுவதிலுமே இருக்கக்கூடிய இல்லாத காரியங்களும் அடையாளங்களும் அவருடைய வருகைக்கு முன்பதாக நடைபெற வேண்டும். அதோடு கூட 25 இதில் கூட்டியிருக்கிறார்கள். அந்த 25 3 காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. 1, 10 கன்னிகைகளை குறித்து விளக்குகிறார். அவருடைய வருகைக்கு முன்பதாக எப்படி இருக்கும்? 2 வகை மக்கள் அவருடைய வருகைக்காக காத்திருப்பார்கள். ஆனால் அதில் 1 வகை மக்கள் மாத்திரமே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், மற்றொருவர் கைவிடப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் தாலந்துகள், 5 ஒருவனுக்கும், 2 ஒருவனுக்கும், 1 ஒருவனுக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த தாளந்தை விருத்தியாக்குகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த தாளந்தை விருத்தியாக்காமல் அதை நிலத்தில் புதைத்து வைத்திருக்கக்கூடியவன் நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கடைசியாக அதில் சொல்லப்பட்டிருக்க காரியம், உலகம் முழுவதில் இருக்க எல்லா மக்களையும் கூட்டி சேர்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? 2 பிரிவாக பிரிக்கிறார். 1 வெள்ளாடுகளாகவும், இன்னொன்று செம்மறியாடுகளாகவும் பிரித்து நீதிமான்களை தன்னுடைய வலதுபுறத்திலும் அநீதிமான்களை இடதுபுறத்திலும் வைத்து ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, இந்த சிறியர்கள் யார் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், ஆகவே நீங்கள் வந்து என்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிங்கள் என்று சொல்லி கூப்பிடுறார். அப்பொழுது இந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க, நாங்கள் எப்பொழுது உமக்கு அப்படி செய்தோம் என்று கேட்கும் பொழுது, மிகவும் சிறியராகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் மோட்சத்தை வந்து அடையுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படினால் சபைக்கு சாட்சியாகுமல் என்ற புஸ்தகத்தில் அமீர் எழுதுகிறாங்க, 197 பக்கத்தில், ஓமையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று இங்கே காட்டப்படுகிறது. கடைசி காலத்தில் வாழும் கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்பதை சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு பாடம். கடைசி காலத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ளே தாளந்துகளை விரிவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி விரிவாக்கி கொள்ளவில்லை என்றால் அவர்கள் கிறிஸ்தனுடைய வருகைக்கு ஆயத்தப்படவில்லை என்று அர்த்தம். ஒரு சின்ன பிரச்சனை தான், சின்ன தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. வேதமும் பாருங்களேன், கொஞ்சத்தில் உண்மையுள்ளனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போ அநேகத்தில் அநீதியாக இருக்கலாமா, இல்லைனா அவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அநேக காரியங்களுக்கு அதிகாரி ஆக்குகிறார். வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசே வந்து ஜெத்ரோவின் ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான். அந்த வேலையை அவன் உண்மையாய் செய்தான். அந்த வேலையை அவன் உண்மையாய் செய்ததுனாலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவரை மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அடிமையாக விற்கப்பட்டவன் ஒரு அடிமையான தேசத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் வசம் ஒப்புவிக்கப்பட்டதிலே அவன் உண்மையாக இருக்கிறான். அவனை வந்து ஒரு பெரிய அதிகாரியாக ஆண்டவர் மாற்றுகிறார். இப்படி வேதாகமத்திலே ஏராளமான அடையாளங்களை நாம் பார்க்க முடியும். தாவீதினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார். தன் வசம் கொடுக்கப்பட்ட ஆடுகளை பத்திரமாய் பாதுகாத்தார். அதை தான் இங்கே வந்து மத்தேயு 25 பாஸ்டர் அந்த 3 ஓமானங்களையும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாரு.
ஆனால் இந்த வசனத்தை குறிப்பாக எங்கு சொல்கிறார் அப்படின்னா, தாளந்தை எவன் ஜாக்கிரதையாக பயன்படுத்துகிறானோ அவனுக்கு மேன்மை உண்டு. ஐந்தை பெற்றவனோ விருத்தியாக்கினான், இரண்டை பெற்றவனும் அதை விருத்தியாக்கினான். ஆனால் அந்த ஒரு தாளந்தை பெற்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் நம்பிக்கை இல்லாமல் அவன் போய் அதை புதைத்து வைக்கிறான் என்று பார்க்குறோம். அது வந்து ஒரு தாளந்து என்பது கொஞ்சம்தான், அந்த அந்த ஒரு தாளந்தியே அவனால் மேனேஜ் பண்ண முடியல அல்லது அவனை அதை விருத்தியாக்க முடியலன்னா அவன்கிட்ட பெரிய பொறுப்பை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு உக்ரானக்காரனாக தன்னுடைய பொறுப்பை ஆற்றுகிறதற்கு ஆண்டவர் ஏதோ ஒன்றை நம்ம கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நாம் விருத்தி ஆக்கி அவருடைய ஊழியத்தை விரிவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது அதனுடைய முடிவை சொல்லிட்டார், அவர் வந்து அநேக பட்டணங்களுக்கு அவர்களை அதிகாரியாக நியமிப்பார் என்று பார்க்குறோம். அப்படின்னா இங்கே மட்டும் இல்லை, ஒர்க் பிளான் வரப்போகிற உலகத்திலும் ஒரு மேன்மையான ஒர்க் பிளான் நமக்கு இருக்குது. எங்கே முடித்தாலும் பவுல் முடிக்கும்போது அது அருமையாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தேவ பிள்ளையாக எப்படி விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்தார்? பவுல் மனமாறி பிறகு கிறிஸ்துவுக்காக ஒரு நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரராக விளங்கினார். அநேக பாடுகள், அநேக துன்பங்கள் நேரிட்டாலும் அவற்றை எல்லாம் சகித்து அவர் எங்கே செல்கிறாரோ அங்கே எல்லாம் திருச்சபைகளை உருவாக்கி மூப்பர்களை ஏற்படுத்தி அந்த திருச்சபையில் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செல்லக்கூடியவர். இங்கே மோசை போல பவுலும் தேவ விசுவாச பிள்ளைகளோடு கிறிஸ்துக்காக துன்புறுவதற்காக தன்னை அர்ப்பணித்தார். அப்படின்றால் மோசை வந்து, நான் இந்த ராஜ சமூகத்திலிருந்து மேன்மையாக வாழ்வதை காட்டிலும் என்னுடைய மக்களிடத்தில் சென்று துன்பத்தை அனுபவிப்பது நலம் என்று சொல்லி ஓடினது போல, கிறிஸ்துவை துன்புறுத்தி கொண்டிருந்த சவுல் பவுலாக மாறின பிற்பாடு கிறிஸ்துக்காக எவ்வளவு தூரம் துன்பப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவித்து தேவனுடைய ஊழியங்களை செய்தார். அந்த குறைஞ்சிருக்கிற நிருபத்தில், இரண்டாம் நிருபத்தில் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், 1 Corinthians 40 அடிகள் 3 times அடிபட்டிருக்கிறார், 5 times. அதே போல் யூதர்களால் அடிபட்டிருக்கிறார், மிலார்களால் அடிபட்டிருக்கிறார், 1 time கல்லறி கொண்டிருக்கிறார், 3 times கப்பர் சைதத்தில் இருந்திருக்கிறார், 24 hours கப்பர் கடலில் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்ன செய்திருந்தால், தன்னுடைய உபத்திரங்களை அனுபவித்தாலும் கண்விழிப்பு, பசிதாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம் இப்படி அநேகம் இருந்தாலும் சபை குறித்த கவலை அவருக்கு இருந்தது, தேவனுடைய ஊழியத்தை குறித்த கவலையும் இருந்தது. அதனால தான் அந்த பிலிப்பியர் 3:13-14 அவர் சொல்கிறார், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி என்று சொல்லி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து போய் கடைசியில் அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் நான் செய்துட்டேன், என்னுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ் பாடத்தை நிறைவு செய்கிறோம். ஐஸ்வர்யம் எப்பொழுது ஆசீர்வாதமாக மாறுகிறது? அதை ஊழியத்திலும் உதாரத்துவமாக கொடுக்கும் பொழுது அது மேன்மையாக இருக்கிறது. பாஸ்டர் சொன்ன அதே அதிகாரத்தில் 1 Timothy 6 குறிப்பாக 17-19 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அந்த மேன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கே ஐஸ்வர்யவான்களுக்கு சொல்லும்பொழுது அவர்கள் இருமாப்பான சிந்தையோடு இருக்கக்கூடாது. அந்த சிந்தையிலே தேவனே கொடுத்தார், அதை தேவனுக்கே திரும்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சகல நன்மைகளையும் பரிபூர்ணமாக அவங்க என்ன பண்ணணுமா, செய்யணுமா? அதை 18 வாக்கியத்தில் சொல்லும் பொழுது, நன்மை செய்யுங்கள், நற்கிரியைகளை செய்ய ஐஸ்வர்யவான்களுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க, அவங்க தாராளமாய் கொடுக்கவும் உதாரத்துவமாக இருக்கவும் அவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, அதை தனக்கென்று வைத்து கொள்ளுகிறவன் உயிரோடு செத்தவன் என்று சொல்லுகிறார். அவ்விதமாக இராதபடிக்கு ஜீவனுக்காக அழைக்கப்பட்ட நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தை சந்தோஷமாய் அனுபவித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதே நம்மேல் விழுந்த கடமை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுக்கு கொடுங்கள், தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து இன்னும் கொடுக்கத்தக்கதாக பயன்படுத்துவாராக. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.